வணக்கம் நேயர்களே, இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. நான் சோஃபியா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் பேச முடியாததற்கு தாம் வருந்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வேலூரில் நடைபெற்ற பரப்புரையில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை. சென்னையில் வாகன பேரணியில் பங்கேற்ற பிரதமருக்கு பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கியூஎட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது பற்றிய முடிவுகள் மாநிலங்களின் விருப்பத்திற்கு விடப்படும். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. ராகுல் காந்திக்கு சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. வேட்பு மனுவில் தகவல். அக்னி பிரைம் என்ற புதிய தலைமுறை ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து டிஆர்டிஓ சாதனை. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி தொடரும் என அறிவிப்பு. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதிய ஜிஎஸ்டி சட்டம் உருவாக்கப்படும். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பேச்சு. தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் ஒருநாள் உண்ணாவிரதம். வாக்குப்பதிவை அதிகரிக்க புதிய யுக்திகளை கையாளும் தேர்தல் ஆணையம். முதல் தலைமுறை வாக்காளர்களை குறிவைத்து தனித்துவமான பிரச்சாரம். சென்னையில் வாகன பேரணியில் பங்கேற்ற பிரதமருக்கு பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக சென்னையில் நடைபெற்ற வாகன பேரணியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் சென்னை வருகை தந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு பாஜக தலைவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் சாலை மார்க்கமாக தியாகராய நகர் பகுதிக்கு சென்ற அவர் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அக்கட்சியின் தலைவர்கள் அப்போது உடன் இருந்தனர். தீநகர் பனகல் பார்க் முதல் தேனாம்பேட்டை சந்திப்பு வரை 2 கிலோமீட்டர் வரை சென்ற இந்த வாகன பேரணியில் பிரதமருக்கு பாஜகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமரின் இந்த வருகையொட்டி சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. ஜிஎஸ்டி சாலை, பூந்தமல்லி சாலை, அண்ணா சாலை, 100 அடி சாலை, காந்தி மண்டபம் சாலை, தியாகராய நகர் ஆகிய இடங்களில் வாகன போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டிருந்தது. தமிழ் பேச முடியாததற்கு தாம் வருந்துவதாக வேலூரில் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2வது நாளாக பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற வாகன பேரணியில் பங்கேற்ற பிரதமர் வேலூர் சென்றார். அந்த தொகுதியில் பாஜக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பிரதமருக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பாஜக பிரதிநிதிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை தொடங்கினார். தமிழில் பேச முடியாததற்கு தாம் வருந்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்திய புரட்சிக்கு வித்திட்ட வேலூரில் மீண்டும் ஒரு புரட்சி ஏற்பட உள்ளதாகவும் அதன் மூலம் 3வது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி அமையும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஏ சி சண்முகம், சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட், மத்திய பல்கலைக்கழகங்களான கியூபெட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது பற்றிய முடிவுகள் மாநிலங்களின் விருப்பத்திற்கு விடப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைத்தால் நீட், மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான கியூட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது பற்றிய முடிவுகள் மாநிலங்களின் விருப்பத்திற்கு விடப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல்காந்தி, ப. சிதம்பரம், தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ஆகியோர் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். இந்த தேர்தல் அறிக்கையில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, 2025ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, அக்னிபத் திட்டம் ரத்து உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களில் தலா ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை, தனியார் கல்வி நிறுவனங்களில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தனிச்சட்டம்,
மத்திய அரசு பணிகளில் காலியாக உள்ள 30 லட்சம் வேலைவாய்ப்புகளை நிரப்ப நடவடிக்கை உள்ளிட்ட அம்சங்களும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாடு பாஜகவுக்கானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்தின் நிலைப்பாடு என்றார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமில்லை என்ற கருத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் ஜெய்சங்கர் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் பாஜக உறுதியாக உள்ளது என்றும், இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கான எதிர்வினை ஆற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவுடனான உறவு சவாலாக உள்ளது என்றும், எத்தகைய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் எதிர்கொள்ளும் என்றும் ஜெய்சங்கர் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் வயநாடு மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான ராகுல் காந்திக்கு சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக தனது வேட்பு மனுவில் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் வயநாடு மக்களவைத் தொகுதி மூத்த தலைவருமான ராகுல் காந்திக்கு சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. தமது வேட்பு மனுவுடன் அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் இந்த தகவலை ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதன்படி 9,24,59,264 கோடி ரூபாயிலான அசையும் சொத்துக்களும், 11,15,2,598 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மொத்த மதிப்பு 20,39,61,862 ரூபாய் ஆகும். உலக நாடுகள் கொரோனா பெருந்தொற்றால் ஸ்தம்பித்திருந்த நிலையிலும் இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்ததாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி ராஜஸ்தானில் தெரிவித்தார். உலக நாடுகள் கொரோனா பெருந்தொற்றால் ஸ்தம்பித்திருந்த நிலையில் இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்ததாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சுரு நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அவர் உரையாற்றினார். அப்போது கொரோனா பெருந்தொற்று காலம் உலக நாடுகளின் இயக்கத்தை ஸ்தம்பித்ததை நினைவு கூர்ந்தார். இருப்பினும் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்ததாகவும் கூறினார். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலிட்டார். और मेरे लिए तो मेरा भारत मेरा परिवार है. இதில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, மத்திய அமைச்சர் அர்ஜுன்ராம் மேக்வால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் தவறான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்ததில்லை என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் தவறான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்ததில்லை என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பொய்யான வாக்குறுதிகளை கொண்டது என்ற பாஜகவின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தார். தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள 25 வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றார். பாஜக வாக்குறுதி அளித்தபடி ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு அடிப்படையில் 10 ஆண்டுகளில் 20 கோடி வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதா என்று கார்கே கேள்வி எழுப்பினார். அகர் ஹமாரி சர்க்கார் ஆயி ஜோ ஹமாரி 5 நியாய கேரண்டி ஹே ஔர் உஸ்கே தஹத் 25 கேரண்டி ஹம்னே ஆப்கோ கர்க்கே தேனே கா வாய்தா கர் ரஹே ஹே அகர் ஹமாரி சர்க்கார் ஆயி நிச்சித் ரூப் சே ஹம் சபி கேரண்டி கோ அமல் மே லாயேங்கே. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் வேலை என பாஜக செய்தி தொடர்பாளர் சுதன்சு திரிவேதி விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் வேலை என பாஜக விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுதன்சு திரிவேதி, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பொய் வாக்குறுதிகளை இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்தார்.
வாக்காளர்களை குழப்பமடைய செய்து வாக்குகளை கவர நினைக்கும் காங்கிரசின் எண்ணம் பலிக்காது என்றும் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல், சட்டப்பேரவைத் தேர்தல் என அனைத்திலும் காங்கிரசின் வாக்குறுதிகள் ஒருபோதும் நிறைவேற்றப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். நாட்டிற்கு அநீதியை மட்டுமே காங்கிரஸ் இழைத்திருப்பதாக சுதன்சு திரிவேதி தெரிவித்துள்ளார். काका कालेलकर कमीशन की रिपोर्ट नेहरू जी के समय बनी 1953 रिपोर्ट आई 1955 कांग्रेस आई 77 तक 22 साल शांति मंडल कमीशन की रिपोर्ट बनी गठित हुआ 1978 रिपोर्ट आई 1980 तब तक इंदिरा जी आ गई 9 साल शांति तो जिन लोगों ने स्वयं कथनी ये करनी ये की है उनकी कथनी भरोसा नहीं कर सकता। और मैं पुनः एक बात भी बता देता हूं, ये जो बाकी दल हैं जनता परिवार के ये जो कहना चाहते हैं इनको भी बहुत साफ बता देना चाहता हूं, इन लोगों का कभी भी समाज के वर्गों को वास्तविक सामाजिक न्याय दिलाने से कोई लेना देना नहीं था। அக்னி பிரைம் என்ற புதிய தலைமுறை ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ சாதனை படைத்துள்ளது. அக்னி பிரைம் என்ற புதிய தலைமுறை ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ சாதனை படைத்துள்ளது. ஒடிசா கடற்கரையில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் டிஆர்டிஓ அறிவியலாளர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த ஏவுகணை சோதனை வெற்றி இந்திய இராணுவத்திற்கும் மேலும் வலு சேர்க்கும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 7வது முறையாக மாற்றமின்றி 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 7வது முறையாக மாற்றமின்றி 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டுக்கான வட்டி விகிதங்களை நிர்ணயிப்பது தொடர்பாக மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7% இருக்கக்கூடும் என்றும் பணவீக்க விகிதம் 4.5% இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். Integrity and professionalism. Compared to many other central banks, the Reserve Bank has a much broader range of functions, which is vital for ensuring macro-financial stability of a modern and complex economy like India. There are functional complementarities among the various responsibilities of the Reserve Bank of India. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படாததால் வீட்டுக்கடன், தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதத்திலும் மாற்றம் இருக்காது. மாநில கட்சிகளை ஒடுக்கினால் நாடு முழுவதும் கோலோச்ச முடியும் என்பதே பாஜகவின் எண்ணம் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் திருவள்ளூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் தெரிவித்தார். மாநில கட்சிகளை ஒடுக்கினால் நாடு முழுவதும் கோலோச்ச முடியும் என்பதே பாஜகவின் எண்ணம் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் தங்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்த ப. சிதம்பரம், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியம் 400 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். அரசு திட்டங்களின் பயன்கள் 100% மக்களை சென்றடைவதே உண்மையான சமூக நீதி என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பயன்கள் 100% மக்களை சென்றடைவதே உண்மையான சமூக நீதி என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரன்பூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் அனைத்து தரப்பினருக்குமான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்ட பிரதமர்,
அரசு திட்டங்களின் பயன்கள் 100% மக்களை சென்றடைவதே உண்மையான மதசார்பின்மை மற்றும் சமூக நீதி என்றார். நாடு பெரும் நெருக்கடிகளை சந்தித்த நேரத்திலும் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளின்படி மக்களின் நிலைமை வீழ்ச்சியடையாமல் காக்க தமது அரசு நடவடிக்கை எடுத்ததையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். भारत को एक मजबूत देश बनाना भाजपा की प्रतिबद्धता है, यानी जैसी भाजपा की नीयत है, जैसी निष्ठा है, नीतियां भी वैसी ही बनती है। மக்களவை தேர்தல் முடிவுகளில் கடும் போட்டி நிலவும் எனவும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் சிபிஐ மூத்த தலைவர் டி ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகளில் கடும் போட்டி நிலவும் என்றும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் சிபிஐ மூத்த தலைவர் டி ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை தேர்தலில் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என பாஜக கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்றார். மக்களின் அன்றாட வாழ்க்கையை சிரமத்திற்கு உள்ளாக்கிய பாஜக இந்த தேர்தலில் தோல்வியடையும் என்றும் கூறினார். தமிழகத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அமோக வரவேற்பு கிடைப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அமோக வரவேற்பு கிடைப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு கிடைத்துள்ள வரவேற்பை பார்க்கும்போது மக்கள் நரேந்திர மோடி அரசுக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்பது தெரிகிறது என்றார். இதற்கு கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு அளித்த நல்லாட்சியே இதற்கு சாட்சி எனவும் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதிய ஜிஎஸ்டி சட்டம் உருவாக்கப்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதிய ஜிஎஸ்டி சட்டம் உருவாக்கப்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கும் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதி சாத்தியமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு முறையான கணக்கெடுப்பு நடத்தி அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்ய இயலும் என்றும் பதிலளித்தார். இதேபோன்று புதிய ஜிஎஸ்டி சட்டம் குறித்த கேள்விக்கு ஆட்சி அமைத்த 6 மாதங்களுக்குள் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ப. சிதம்பரம் உறுதியளித்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் அமலாக்கத்துறை காவலை ஏப்ரல் 18 வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் அமலாக்கத்துறை காவலை ஏப்ரல் 18 வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிசோடியாவின் காவல் நிறைவடைந்ததை அடுத்து தில்லியில் உள்ள ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஹாஜர்படுத்தப்பட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காவேரி பவேஜா சிசோடியாவின் அமலாக்கத்துறை காவலை ஏப்ரல் 18 வரை நீட்டித்து உத்தரவிட்டார். மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசே மோடி அரசு என பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசே மோடி அரசு என பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் குலாயத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காங்கிரஸ் கட்சி தங்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக விமர்சித்தார். ஆனால் பாஜகவோ நாட்டு மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதால் நரேந்திர மோடியின் சாதனை உலக நாடுகளை ஈர்த்திருப்பதாக கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையின்படி மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது பணத்தையும் நேரத்தையும் சேமிக்க உதவும் என ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பாஜக தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் அரசியல் சாசனத்தை மாற்றியமைக்க முயற்சித்து வருவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி கூறியுள்ளார்.
மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் அரசியல் சாசனத்தை மாற்றியமைக்க முயற்சித்து வருவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியாகாந்தி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பாஜகவில் சேரும்படி எதிர்க்கட்சித் தலைவர்கள் மிரட்டப்படுவதுடன் நாட்டில் ஜனநாயகம் தற்போது ஆபத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியின் விளைவாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் மற்றும் பொருளாதார நெருக்கடி அதிகரித்திருப்பதுடன் சமத்துவமின்மை மற்றும் அடக்குமுறை நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் அநீதிக்கு எதிராக போராடி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் சோனியாகாந்தி கூறியுள்ளார். आज देश महान जनता का आपकी जागरूकता का रास्ता देख रहा है, इसीलिए भारतीय राष्ट्रीय कांग्रेस ने अपने न्याय घोषणा पत्र को 5 हिस्सों में बांटा है। मुझे पूरा विश्वास है कि कांग्रेस के बहादुर और मेहनती साथी अपने फर्ज निभाते हुए इसके एक एक संकल्प को, एक एक गारंटी को देश के कोने कोने तक पहुंचाने में कोई कोर कसर नहीं छोड़ेंगे। பாஜகவின் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சரும் நீலகிரி மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான எல் முருகன் கூறியுள்ளார். பாஜகவின் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சரும் நீலகிரி மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான எல் முருகன் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சேவூர் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மத்திய அரசின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் பட்டியலிட்ட அவர், வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில்தான் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் குழந்தை கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வரும் கும்பலை சேர்ந்த 7 பேரை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் குழந்தை கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வரும் கும்பலைச் சேர்ந்த 7 பேரை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தில்லி மற்றும் ஹரியானாவில் உள்ள 7 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் பிறந்து 1 நாள் மற்றும் 15 நாட்களே ஆகும் 2 ஆண் குழந்தைகள் மற்றும் பிறந்து 1 மாதமே ஆன பெண் குழந்தையும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த கும்பலிடம் இருந்து 5.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. குழந்தைகள் விற்பனை மற்றும் சட்டவிரோதமாக வாங்கியது தொடர்பாக 10 பேர் மீதும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த கும்பல் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள் வாயிலாக விளம்பரம் செய்து குழந்தைகளை 4 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்தது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பாஜக தலைவர் JP நட்டா மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். பாஜக தலைவர் JP நட்டா மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இமாச்சல பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 15 மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 56 உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைவதை அடுத்து இப்பதவிகளுக்கு கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் சில உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் ஒரு சில மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் குஜராத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக தலைவர் JP நட்டா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதேபோன்று மகாராஷ்டிராவிலிருந்து பாஜக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அசோக் சவான் உள்ளிட்ட மொத்தம் 6 புதிய உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். எதிர்க்கட்சிகளை முடக்குவதையே பாஜக முழு வேலையாக செய்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை முடக்குவதையே பாஜக முழு வேலையாக செய்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் விமர்சித்துள்ளார். மதுரையில் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
பாஜக கொள்கை ரீதியிலான அரசியலை சந்திப்பது கிடையாது என்று பிரகாஷ் காரத் குறிப்பிட்டார். எதிர்வரும் தேர்தல் இந்தியாவின் எதிர்காலத்தை மத சார்பற்ற தன்மையை தீர்மானிக்கும் தேர்தல் என்று பிரகாஷ் காரத், மத சார்பற்ற நாடாக இந்தியா நீடிக்குமா என்பதற்கும் இந்த தேர்தல் பதிலளிக்கும் என்றும் கூறினார். One nation, one language, one culture. To that, now they have to get one leader also. And they are now saying one nation, one election. That is, from parliament to panchayat, there will be only one election. This will also completely destroy the federal structure of our country. And we have to fight this. தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரது காவலை ஏப்ரல் 15 வரை நீதிமன்றம் நீட்டித்ததை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தில்லியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மந்தரில் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மக்களவைத் தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிப்பதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் பல்வேறு புதுமையான தனித்துவமான பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிப்பதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் பல்வேறு புதுமையான தனித்துவமான பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளது. டேர்னிங் 18, யூ ஆர் த ஒன் என்ற பிரச்சாரங்கள் மூலம் விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த திட்டமிட்டு அதனை செயல்படுத்த உள்ளது. நகர்ப்புறங்களில் இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் பங்கேற்பதையும் தேர்தல் நடைமுறைகளில் அனைவரும் ஈடுபடுவதையும் இந்த பிரச்சாரங்கள் ஊக்குவிக்கும். தேர்தல் நடைமுறைகள் குறித்த போலி செய்திகள், தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க சிறப்பு பிரச்சாரம் ஒன்றையும் தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம், யூடியூப் போன்ற சமூக ஊடக தளங்கள் வாயிலாக தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளது. விசாரணை அமைப்புகளின் மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களை மோடி அரசு மிரட்டுவதாக அக்கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணை அமைப்புகளின் மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களை மோடி அரசு மிரட்டுவதாக அக்கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் புருலியா மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய மம்தா பானர்ஜி, தேசிய புலனாய்வு முகமை, அமலாக்கத்துறை, சிபிஐ ஆகிய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி பாஜகவில் இணையுமாறு தங்கள் கட்சித் தலைவர்களை பாஜக மிரட்டுவதாக கூறினார். இந்த விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கான ஆயுதமாக மோடி அரசு பயன்படுத்துவதாகவும் விமர்சித்தார். அதே நேரத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை மேற்குவங்கத்தில் அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய மம்தா பானர்ஜி, தேர்தலுக்கு பிறகு தமது அரசே ஏழைகளுக்கு வீடு கட்டி தரும் எனவும் உறுதியளித்தார். সতেরো তারিখে দাঙ্গা করবে, তোমাদের তো রাম কানে কানে বলে দিয়ে যায়নি তুমি দাঙ্গা করো, কিন্তু এরা দাঙ্গা করবে, করে এরাই একে ঢুকিয়ে দেবে। இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.